ஹாய் ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு ட்ரெண்டிங் வர்ல்ட்ஸ். அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிக்பாஸ் அல்டிமேட்டை பற்றின பல இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே அந்த பிக்பாஸ் அல்டிமேட்டில் என்ன தான் நடக்குது, என்னென்ன நடக்குது எங்களுக்கே தெரியல, பார்க்கறதும் இல்லை அவ்வளோவா. சரி, முன்னாடியாவது டிவியில் போடுவாங்க, சரி டக்குன்னு பார்த்து ஏதாவது அப்டேட் சொல்லான்னு பார்த்தா அதுவும் பே பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போலாம் அவ்வளோவா பிக்பாஸ் அல்டிமேட் பார்க்கவே இல்லை, அதுக்குள்ளே எவ்வளோ மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அந்த செட்டுக்குள்ளே. அண்ட் அதுக்குள்ளே எப்படி என்னென்ன நடந்தது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மூவி அப்டேட்ஸ், மூவி ரிவ்யூ, பப்ளிக் ரிவ்யூ, ஃபுட் சேலஞ்ச் அண்ட் மோர் ட்ரெண்டிங்கான வீடியோஸ், பப்ளிக் ரிவ்யூ, இதுமாதிரி எல்லா வீடியோஸுமே காத்துட்ருக்கு. மறக்காமல் எங்கள் சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிக்பாஸ் அல்டிமேட்டில் என்ன நடக்குது? அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் ட்விட் பண்ணிட்டாரு ஷோ விட்டு. அண்ட் இதுக்கப்புறம் பிக்பாஸ் அல்டிமேட்டை யார் ஹோஸ்ட் பண்ணும் அப்படின்னு நிறைய கேள்வி போயிட்டு இருந்தது. அண்ட் எங்கள் சேனலில் கூட நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், யார் நெக்ஸ்ட் ஹோஸ்ட்டாக வர வாய்ப்பு இருக்குது அது மாதிரி போட்டிருக்கோம். அண்ட் மறக்காமல் அதையும் பார்த்துருங்க நீங்கள் அந்த வீடியோவையும். அண்ட் இந்த வீடியோவும் அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக எலெக்ஷன் கூட முடிஞ்சிது, ஸோ அது ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டுமே இல்லாமல் இன்னொரு விஷயமும் இருக்கும், அது என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா விக்ரம் படமோட ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும். அண்ட் அதுக்காக கூட இன்னுமே போயிருக்க வாய்ப்பு இருக்குது, இன்னுமா ஷூட்டிங் எடுத்து முடிக்காமல் வந்திருப்பாங்க. சரி, அது எப்படியோ. அண்ட் இதுக்கப்புறம் யார் ஹோஸ்ட் பண்ணுவாங்க பிக்பாஸ் அல்டிமேட்டை அப்படின்னு ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. அண்ட் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்டிஆர் ஹோஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கூட ஷூட்டிங்கில் ரொம்ப பிஸியாக தான் இருக்கார் இப்போது. எந்த தண்ணி காடு, பத்து தலை அண்ட் இது மாதிரி நிறைய படத்துலேயும் அவர் கமிட் ஆகிட்டு தான் இருக்காரு. அப்போ யார் தான் பிக்பாஸ் அல்டிமேட்டை ஹோஸ்ட் பண்ணுவா அப்படின்னா, இது மாதிரியே இதுக்கு முன்னாடி ஒரு இஷ்யூ நடந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே கமல்ஹாசன் கொஞ்ச நாள் கொரோனான்னு சொல்லிட்டு தனிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. அந்த டைமில் யார் பிக்பாஸ் அல்டிமேட் பிக்பாஸை ஹோஸ்ட் பண்ணுவோம், அப்போ வந்து பிக்பாஸ் சீசன் 5 போயிட்டு இருந்தது. ஸோ யார் ஹோஸ்ட் பண்ணுவா அப்படின்றப்போ, அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா கிருஷ்ணன் ஹோஸ்ட் பண்ணாங்க பிக்பாஸ் சீசன் 5-ஐ கமல்ஹாசன் பதிலாக. அண்ட் இந்த வாட்டி பிக்பாஸ் அல்டிமேட்டை அவங்க ஹோஸ்ட் பண்ணுவாங்களா அது இன்னும் கன்ஃபார்மாக தெரியலை. அண்ட் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஹோஸ்ட் பண்ண வரமாட்டாங்க அப்படின் தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் இதுக்கு முன்னாடியே ரம்யா கிருஷ்ணன் ஹோஸ்ட் பண்ண வந்திருக்காங்க பிக்பாஸ் சீசன் 5-ஐ. அப்போ ஏதோ நல்லா தான் போயிட்டு இருந்தது. பட் இந்த வாட்டி ஏன் வர மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அவங்களுக்கும் வனிதாவுக்கும் ஒரு பிரச்சனை இருந்தால் தான் சொல்கிறாங்க. அதான் வனிதா வெளில போயிட்டாங்களே இப்போ அப்படின்னு நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆனாலும் அவங்க வரமாட்டேன் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க. ஒருவேளை அவங்களும் பிக்பாஸ் அல்டிமேட் பார்க்கறதுலையும் என்னவோ அவங்க போயிட்டான்னு தெரியாமல் இருந்திருக்கும், ஸோ அதனால் சொல்லியிருப்பாங்க. ஸோ இல்லை, அவங்க இல்லைன்னு நினச்சா திருப்பி அவங்க ஹோஸ்ட் பண்ண வாய்ப்பு நிறையவே இருக்குது. லாஸ்ட் டைமே ஹோஸ்ட் பண்ண வந்துட்டாங்க, இந்த வாட்டி வரமாட்டாங்களா? ஸோ கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னா நம்ம நினைக்கணும். இப்போ வீக்கெண்டில் நடக்க அந்த ஷோ கரெக்டாக ஆங்கர் தேவைப்படும், அது யார் வருவா அப்படின்னு ரொம்ப ஆவலாக இருக்கும். அண்ட் யார் ஆங்கராக போடலான்னு சொல்லிட்டு இன்னும் பிக்பாஸ் டீமில் யோசிச்சுட்டு தான் இருப்பாங்க போல். ஸோ நல்ல இதாக நல்ல ரிசல்ட்டை நமக்கு சொல்லுவாங்க. திருப்பி நம்ம ரம்யா கிருஷ்ணன் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, நம்ம வனிதா இருக்காங்களே பிக்பாஸ் அல்டிமேட்டில், அவங்க பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் அல்டிமேட்லேருந்து ஃபிட் ஆகிட்டு தான் சொல்கிறாங்க. அவங்க எலிமினேட் ஆகலை, ஸோ அவங்களா வெளில போகல. ஸோ அவங்களா எதுவோ ஏன் அவங்களா வெளில போனாங்க அதுவும் தெரில. அவங்க பண்ணுற டார்ச்சருக்கு மற்றவங்க தான் தெரிச்சு ஓடணும், பார்த்தா இவங்களே தெரிச்சு ஓட்டிருக்காங்க. அண்ட் அந்த ரீசன் எதுக்குன்னு இன்னும் தெரியலை. ஸோ எப்படி சீக்கிரம் வரும். அண்ட் பிக்பாஸ் அல்டிமேட் நடக்குதான்னு ஒரு யோசனையாகவே தான் இருக்குது நிஜங்களே. ஏன்னு பார்த்தீங்கன்னா டிவியில் பார்த்தாவது பார்க்கலாம். ஸோ அது என்ன ஓடுதா என்னென்னு அதை பற்றின எதுவுமே ஒரு ஐடியாவும் இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங் வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா, சரி நம்ம ஏதாவது ப்ரோமோவை பார்த்துட்ருக்கோம் ஏதோ, இப்போ அந்த ப்ரோமோவை கூட பார்க்க முடியல. ஸோ அது மாதிரி தான் பிக்பாஸ் அல்டிமேட் போயிட்டுருக்குது. சரி, யார் ஹோஸ்ட் பண்ண வருவோம் அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நல்ல அப்டேட்டாக வரும் அப்படின்னு நினைக்கிறோம். அண்ட் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு மாசமான வீடியோ, நெக்ஸ்ட் என்ன மாசமான வீடியோ வரும், நெக்ஸ்ட் என்ன மாசமான வீடியோ பார்த்தீங்கன்னா வலிமை பற்றின வீடியோ தான் வரும் கண்டிப்பாக. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ரிலீஸு, இன்றைக்கி கண்டிப்பாக பப்ளிக் ரிவ்யூ கேட்போம். ஸோ அந்த வீடியோ தான் நெக்ஸ்ட் வீடியோ வரும். அண்ட் கண்டிப்பாக பார்த்துட்ருங்க. அண்ட் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக யார் பார்த்தீங்கன்னா, ஃபுட் ரிவ்யூ, ஃபுட் சேலஞ்ச், மூவி ரிவ்யூ, பப்ளிக் ரிவ்யூ, இது மாதிரி மோர் ட்ரெண்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காகவே காத்துட்ருக்கு.
தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Thank you.